வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு உழவர் உற்பத்தி அமைப்புகள் உதவியாக இருக்கும். பண்டேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தவறான மற்றும் வெறுப்புணர்வுடன் கூடிய தகவல்களை பரப்புவது அதிகரித்து வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கவலை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய முன்மாதிரி மருத்துவமனையாக அமைக்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். வடகிழக்கு தில்லியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம், விசாரணை நடத்த உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். மலேசியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள முஹைதீன் யாசின் இன்று பொறுப்பேற்கிறார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து தடுமாற்றம். விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களின் வருவாயை அதிகரிக்கவும் உழவர் உற்பத்தி அமைப்புகள் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரகூட்டில் நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தி மையங்கள் அமைக்கும் திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்ததுடன் பண்டேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். பிரதமரின் கிசான் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டு ஒராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதிய பயனாளிகளுக்கு கடன் அட்டைகளையும் பிரதமர் வழங்கினார். மேலும் அங்கு விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை கொண்டு அமைத்திருந்த கண்காட்சியையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் உற்பத்தியில் மட்டுமே ஈடுபட்டு வந்த நிலை மாறி இந்த உழவர் உற்பத்தி அமைப்புகளின் மூலம் தற்போது அவர்கள் வர்த்தகத்திலும் ஈடுபட முடியும் என்று தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலையையும் பெற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆண்டொன்றுக்கு 8,50,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக 50,000 கோடி ரூபாய் செலுத்தும் திட்டம் மத்திய அரசால் சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பண்டேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்தின் மூலம் இப்பகுதியில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். 296 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள இந்த சாலையால் பெரிய நகரங்களில் உள்ள வசதிகள் இப்பகுதியில் உள்ள சாமானிய மக்களுக்கு கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் அவர் கூறினார். தாயரே கோ ஆர் விஸ்தார் தியா கயா ஹை அப் ஜோ இஸ் யோஜனா கே லாபார்த்தி ஹை உன்கோ பேங்கோ சே ஆசான் ரண் பி மிலே இஸ்கே லியே சபி கிசானோ கோ கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா ஜா ரஹா ஹை ஹமாரே கரீப் கிசான் கோ छोटे किसान को साहूकारों पर கடந்த காலகட்டங்களில் இருந்ததைப் போல் அல்லாமல் தற்போது மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சரியான விதத்தில் சென்றடைவதாக அவர் கூறினார். முன்னதாக பிரயாக்ராஜில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் வளமான திறமைகள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது தேச கட்டமைப்பிற்கு மிகுந்த அவசியமானது என்றும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதாகவும் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆர் புஜுர்கோ வரிஷ்ட ஜனோ கே சேவா கர்னே கா ஆர் உன்கே ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா அவசர் மிலா. தோடி தேர் பஹலே யஹா கரீப் 27,000 साथियों को उपकरण दिए गए,
किसी को ट्राइसिकल मिली है, किसी को सुनने की मशीन मिली है, किसी को व्हील चेयर मिली है। தவறான தகவல்களையும் வெறுப்புணர்வுடன் கூடிய செய்திகளையும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொறுப்பற்ற முறையில் வெளியிடும் போக்கு அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சமுதாயத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும், சாமானிய மக்களின் மீதான நம்பிக்கை குறையும் வகையில் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிடப்படுவது கவலை அளிக்கக்கூடியது என்றும் கூறியுள்ளார். வேளாண் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் மிக முக்கியமான வேளாண்மை துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐஐடி போன்ற உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் விவசாயத் துறையை நீடித்த வளர்ச்சியுடனும் லாபகரமானதாகவும் புதிய யோசனைகளை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் விவசாயத்தின் பங்கு பற்றி குறிப்பிட்ட அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் விவசாயத்தின் பங்களிப்பு அதிகம் உண்டு என்றார். புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வழங்கி மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியதும் உணவு பாதுகாப்பின் முக்கிய அம்சம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய தீர்வுகளையும் வேளாண் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நகர்ப்புறங்களில் உள்ளது போன்ற வசதிகள் கிராமப்புறங்களிலும் கிடைக்க வேண்டும் என்றும், கிராமப்புற இளைஞர்கள் மகளிருக்கு அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். விஷன் ஃபார் இந்தியா ஃபார் த கமிங் டிகேட் 20 to 30. ஐ எம் கிளாட் டு பி அட்மிட் தி ஃபைனஸ்ட் பிரெயின்ஸ் இன் அவர் கண்ட்ரி அட் திஸ் எமினென்ட் இன்ஸ்டிடியூஷன் தட் ஹாஸ் மேட் அன் இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி த்ரூ இட்ஸ் பயனியரிங் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன். My dear young friends, the coming decade is crucial one for India. It is in many ways your decade, the decade of the youth. Let me remind you that India's population is among the youngest in an aging world. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவுக்கு ஒருநாள் பயணமாக செல்கிறார். கொல்கத்தா அருகே உள்ள ராஜர்ஹாட்டில் காலை 11:30 நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய பாதுகாப்பு படையான என்எஸ்ஜிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை உள்துறை அமைச்சர் திறந்து வைக்கிறார். பின்னர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக ஷாகித் மினார் மைதானத்தில் பிஜேபி சார்பில் நடைபெறும் பேரணியில் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். மேற்கு வங்க மாநில பிஜேபி சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை நடைபெறும் பிஜேபி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் அமித்ஷா பங்கேற்று ஆலோசனை நடத்த இருப்பதாக பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன. மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை முன்மாதிரி மருத்துவமனையாக அமையும் என்று மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நேற்று மதுரை வந்த மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தை ஜப்பான் நாட்டின் ஜெய்கா நிறுவனம் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளதாகவும், அந்த நிறுவனத்தின் நிதியுதவி விரைவில் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மையம், நவீன மருத்துவ வசதிகளுடன் அமையவுள்ள இந்த மருத்துவமனை ஒரு முன்மாதிரி மருத்துவமனையாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் 75 மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசு ஒய்வூதியதாரர்களுக்கான ஒய்வூதிய குறைதீர் கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஜம்முவில் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பப்படி நாடு முழுவதும் உள்ள ஒய்வூதியதாரர்களின் குறைகள் உடனுக்குடன் களையப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் முறையாக தலைநகர் தில்லிக்கு வெளியே இதுபோன்ற ஒய்வூதியதாரர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஒய்வூதியர்கள் குறைதீர் நடைமுறை முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
ஒய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் தற்போது 20 லட்சம் வரை பெறப்பட்டு அதற்கு உரிய தீர்வுகள் காணப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையே இதுபோன்ற அதிக எண்ணிக்கையிலானோர் தங்களின் குறைகள் அடங்கிய மனுக்களை அளிப்பதற்கு சான்று என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒய்வூதியதாரர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஒய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளின் அதிகாரிகளும் ஒரே இடத்திலிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டு தற்போது ஏற்பட்டுள்ள அமெரிக்கா தலிபான் இடையிலான அமைதி ஒப்பந்தத்திற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்வதுடன் அங்கு அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை நீடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். பல மாதங்களாக விவாதிக்கப்பட்டு வந்த அமெரிக்கா தாலிபான் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கத்தார் தலைநகர் தோஹாவில் நேற்று கையெழுத்தானது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைகள் படிப்படியாக அங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரவீஷ்குமார், ஆப்கானிஸ்தானில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து சர்வதேச அளவிலான பயங்கரவாத நடவடிக்கைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் நீண்டகால அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய அரசை பொறுத்தவரை அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அந்நாட்டு எதிர்காலத்திற்கும் ஜனநாயக நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்கும் இந்தியா உதவும் என்றும் ரவீஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய பிரபல பெண்களின் பெயரில் 11 ஆராய்ச்சி இருக்கைகளை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அறிவியல் தினத்தையொட்டி இந்த உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் இளம் மகளிர் ஆராய்ச்சியாளர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கையை பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு அறிவித்திருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண்மை, உயிரி தொழில்நுட்பம், உயிரி ரசாயனம், மருத்துவத்துறை, சமூக அறிவியல், பொறியியல், கணிதம், இயற்பியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களின் பெயர்களில் இந்த இருக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பரமக்குடியைச் சேர்ந்த இயற்பியல் ஆராய்ச்சியாளர் அண்ணாமணி, சென்னையைச் சேர்ந்த கணித ஆராய்ச்சியாளர் ராமன் பரிமலா ஆகியோர் இந்த 11 மகளிரில் அடங்குவர். தில்லியின் வடகிழக்கு பகுதியில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு தில்லியில் அண்மையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் அதனை ஆதரித்தும் நடைபெற்ற பேரணிகளின் போது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினர் தடியடியும் நடத்தினர். அப்போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் காவலர் உட்பட 42 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வீடுகள், கடைகள், வாகனங்களுக்கு தீ வைப்பு சம்பவங்களும் கல்வீச்சு சம்பவங்களும் நிகழ்ந்தன. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தியிருப்பதாக புதுதில்லியில் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இக்குழுவினர் வன்முறை நிகழ்ந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் தாமாக முன்வந்து மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் அதன் அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நாளை முதல் CBSE தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் வன்முறை பாதித்த வடகிழக்கு தில்லியில் அடங்கிய பகுதிகளில் CBSE தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. எனினும் நாளை முதல் அட்டவணையில் குறிப்பிட்டபடி தேர்வுகள் நடைபெறும் என்று CBSE அறிவித்துள்ளது. இந்தியாவில் கோவிட் வைரஸ் பாதிப்புகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த பாதிப்பை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து கண்காணிப்பு குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். மத்திய மாநில அரசுகள் நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறை செயலாளர் ஆய்வு நடத்தினார்.
ஈரான், இத்தாலி, தென்கொரியா போன்ற நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் இந்த வைரஸ் பரவல் மற்றும் அதன் தாக்கம் தொடர்பாக எழுந்துள்ள சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையங்கள் மற்றும் பல்வேறு சோதனைச் சாவடிகளில் எடுக்கப்பட்டு வரும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு அப்போது மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் வலியுறுத்தினார். தேவைப்படுவோருக்கு இரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை எடுப்பதை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பாதிப்புக்குள்ளானோருக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ வார்டுகள் தயார் நிலையில் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே கொரோனா வைரஸ் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சீனாவின் வுஹான் நகரிலிருந்து மீட்கப்பட்டு புதுதில்லியில் தீவிர மருத்துவ கண்காணிப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 112 பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. வுஹான் நகரில் இருந்த இந்தியர்களை மீட்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் பயனாக அண்மையில் 2 விமானங்கள் மூலம் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் மீட்கப்பட்டு புதுதில்லியில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை பிரிவின் மருத்துவ கண்காணிப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். கோவிட் வைரஸ் தாக்குதல் உலகம் முழுவதும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஈரானிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளவும் தென்கொரியா, இத்தாலி போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கர்கள் பயணம் செய்வதற்கும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்த வைரஸ் தாக்குதலால் முதலாவது உயிரிழப்பு உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த தடை உத்தரவை அறிவித்துள்ளார். எதிர்பாராத விதமாக வாஷிங்டனை சேர்ந்த ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே சீனாவில் மேலும் 35 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சீனாவின் உயிரிழப்பு எண்ணிக்கை 2870 அதிகரித்துள்ளது. மேலும் 573 பேர் சீனாவில் இந்த வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியில் 1000 பேருக்கு அதிகமானோர் இந்த வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உயிரிழப்பு 29 அதிகரித்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். ஒரே நாள் மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் 2017 ஆண்டு முதல் இதுவரை 700,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக அரசின் 3 கால சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்ட அமைச்சர் மரபுசாரா எரிசக்தி மின் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்று தெரிவித்தார். காற்றாலை சூரிய சக்தி மூலம் 13,554 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் வீடுகள் தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் இதுவரை சுமார் 50 மெகாவாட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனைக்கான கட்டிடப் பணிக்கு மண் பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் பணிகள் தொடங்க உள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கஃபீல் தெரிவித்துள்ளார். ஊத்துக்குளியில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இவ்விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தனியாக பார்க்கக்கூடாது என்றும் தேசிய மக்கள் கணக்கெடுப்பு, தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுடன் சேர்த்து பார்க்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா கூறியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி உட்பட நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் தன்னெழுச்சியாக நடைபெறுகின்றன என்று கூறினார். வடகிழக்கு தில்லியில் வன்முறை நடைபெற்ற நிலையில் அங்கு நிரந்தர அமைதியை ஏற்படுத்த துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைத்து பேச வேண்டும் என்றும் டி ராஜா வலியுறுத்தினார். மத்திய மாநில அரசின் நிதி உதவியுடனும் வல்லுநர்களின் செயல்திட்டத்தின் மூலமாகவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் மருத்துவ முகாமை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், கொசஸ்தலை ஆற்றில் 10 தடுப்பணைகள் கட்டப்படும் எனவும் தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் நீலகிரி மலை ரயிலுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன.
இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தெற்கு ரயில்வேயின் புதிய அறிவிப்பின்படி முன்பதிவு பெட்டிகளில் முதல் வகுப்பில் பயணம் செய்ய குன்னூருக்கு ₹370 உதகைக்கு ₹520 பயண கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் வகுப்பில் பயணம் செய்ய குன்னூருக்கு ₹175 உதகைக்கு ₹200 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வரும் குடிநீர் உற்பத்தி ஆலைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சீல் வைக்கும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி பரிந்துரையின் பேரில் மப்பேடு, வெங்கத்தூர், செந்நீர்குப்பம், பூந்தமல்லி, ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி செயல்படும் 19 ஆலைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்திய விமானப்படை மற்றும் பிரிட்டன் விமானப்படையின் கூட்டு பயிற்சியான இந்திரதனுஷ் நேற்று நிறைவு பெற்றது. இருநாட்டு விமானப்படையினருக்கும் இடையே உறவுகளை வலுப்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்த கூட்டு பயிற்சி உதவும் என இந்திய விமானப்படை தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. 5வது கட்டமாக நடைபெறும் இந்திரதனுஷ் கூட்டு பயிற்சி கடந்த ஒரு வாரமாக காசியாபாத்தில் உள்ள ஹிந்தான் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். மலேசியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள முஹைதீன் யாசின் இன்று பதவியேற்கிறார். அந்நாட்டின் பிரதமராக இருந்த முகமது அண்மையில் தமது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய பிரதமராக அந்நாட்டு முன்னாள் உள்துறை அமைச்சரான முஹைதீன் யாசினை மலேசிய மன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா நியமித்தார். மக்களின் நலன்களை பாதுகாக்க நாட்டுக்கு உடனடியாக அரசு தேவை என மன்னர் சுல்தான் அப்துல்லா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதிய பிரதமராக முஹைதீன் யாசின் நியமிக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஒரு வார காலமாக மலேசியாவில் நிலவி வந்த அரசியல் பரபரப்பு நீங்கியுள்ளது. தாலிபான் தலைவர்களை விரைவில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகளை ஆப்கானிலிருந்து விலக்கிக் கொள்ள அமெரிக்கா மற்றும் தாலிபான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 20 ஆண்டுகளாக நிலவி வந்த உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா தாலிபான் இடையே நேற்று முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆப்கானிஸ்தானில் ஆயுதம் ஏந்தி போராடி வரும் தாலிபான்களை ஒடுக்கும் வகையில் ஆப்கான் அரசுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. உள்நாட்டு போரை முழுவதுமாக நிறுத்தும் முயற்சியாக தாலிபான்களுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவில் நேற்று அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் கத்தாரில் உள்ள இந்திய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து அடுத்த 14 மாதங்களில் அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகள் ஆப்கானிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என்று முன்னதாக அமெரிக்கா ஆப்கான் அரசு சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெறும் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக நேற்று முதலில் பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 242 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தொடக்கத்தில் சிறப்பாக விளையாடி நியூசிலாந்து அணி பின்னர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியையும் தன் வசப்படுத்த நியூசிலாந்து அணி கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கலாம். மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு ஸ்பெயினின் ரஃபேல் நடால் முன்னேறியுள்ளார். இவர் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பல்கேரியாவின் கிரிகோ டிமிட்ரோவை 6-3, 6-2 என்ற சர்க்கலில் வீழ்த்தினார். இறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் வெற்றி பெற்றால் அது அவர் பெறும் 3வது மெக்சிகோ ஓபன் சாம்பியன் பட்டமாக அமையும். இறுதிப் போட்டியில் நடால் அமெரிக்காவின் ஜான் இஸ்னரை எதிர்கொள்கிறார். இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு.
ஜார்ஜியாவில் புகழ்பெற்ற ஓவியர் நிக்கோ ஃப்ரோஸ்மணியின் படைப்புகளின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 120 அதிகமான திரையிடுவான்களை கொண்டு சுவர்களில் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியில் டச் மற்றும் நார்வே நாட்டைச் சேர்ந்த ஓவியர்களின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. முப்பரிமாண ஓவியங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சிட்னியில் பாய்மர படகு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முதல் நாள் இறுதியில் இங்கிலாந்தைச் சேர்ந்த அன்சிலியா மற்றும் அவரது குழுவினர் ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர். உலகின் வேகமான பாய்மர படகு போட்டி என கருதப்படும் சிட்டி கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகளின் இரண்டாவது பகுதி நேற்று தொடங்கியது. இதன் தொடக்கத்திலிருந்தே இங்கிலாந்து அணி ஆதிக்கம் செலுத்தியது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். அரசு தங்க கடன் பத்திரங்கள் நாளை வெளியீடு. 6 வரை நடைபெறும். 1 தங்கத்தின் விலை 4,260 ரூபாயாக நிர்ணயம். தினத்தந்தி. தமிழை அறிவியல் மொழியாக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தகவல். தினமணி. நில விற்பனையில் பத்திரங்களை பதிவு செய்வதற்கு முன் மனை உட்பிரிவை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தினமலர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. 816,359 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தினகரன். திருப்பூரில் மூங்கில் பூங்கா அமைக்க மாநகராட்சி ஒப்பந்தம். தீக்கதிர். உரிமம் பெறாமல் இயங்கி வரும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை முடிவு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு உழவர் உற்பத்தி அமைப்புகள் உதவியாக இருக்கும். பண்டேல்கன் விரைவு சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தவறான மற்றும் வெறுப்புணர்வு கூடிய தகவல்களை பரப்புவது அதிகரித்து வருகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கவலை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய முன்மாதிரி மருத்துவமனையாக அமைக்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். வடகிழக்கு தில்லியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் விசாரணை நடத்த உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். மலேசியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள முஹைதீன் யாசின் இன்று பொறுப்பேற்கிறார். இந்தியாவுக்கு எதிரான 2 மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து தடுமாற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.